உலகம் தழைக்க ஓர் நெறி, அதுவே சன்மார்க்கம் எனும் தயாநெறி. பெரிய அருட்பெரும் ஜோதி, பெரும் கருணை பெருமா, பெரும் புகழை பேசுதலே பெருமா, பெரும் புகழை பேசுதலே பெரும் பேரென்று உணர்ந்தே துரிய நிலத்தவரெல்லாம் துதிக்கின்றார். ஏழை துதித்தல், ஏழை துதித்தல் பெரிதல இங்கே துதித்திட என்றெழுந்த அரிய பெரும் பேராசை அரிய பெரும் பேராசை கடல் பெரிதே அது என் அளவு கடந்து இழுக்கின்றதாதலினால் விரைந்தே உரிய அருள் அமுதளித்தே உரிய அருள் அமுதளித்தேனினை துதிப்பித்தருள்வான். உலகமெலாம் கழித்தோங்க, உலகமெலாம் கழித்தோங்க ஓங்கு நடத்தரேஜே, ஓங்கு நடத்தரேஜே. அடிப்படை மருந்தினை சொல்வதாக அருளுவதாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த மாலை நேரத்தை நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். அப்படி மட்டும் புற்றுநோய்க்கான மருந்து என்பது ஐயா அவர்கள் தந்துவிட்டால், அவர்கள் சொல்லுகிறார்கள் 12 விதமான புற்றுக்களுக்கு இங்கு மருந்துகள் தரப்படும் என்று. அதிலே ஒன்று, இந்த கலியுகம் என்பது தொடர்ந்து, அது ஒரு தொடர் செயல். உயராற்றல்களுக்கு தெரியும் கலி என்றால் இப்படித்தான் இருக்கும். இங்கு வசிக்கின்ற நமக்குத்தான் அந்த கலியை பற்றி தெரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த கலியிலே இப்படிப்பட்ட வியாதிகள் எல்லாம் வரும், ஆத்மாவே அழிவுறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆத்மாவாவது அழிவதாவது, ஆத்மாவிற்கு அழிவு இல்லை என்றல்லவா நாம் இத்தனை நாட்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஆனால் இந்த கலி யுகத்திலே ஆத்மாவே அழிவுறும் என்று ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆத்மா அழிவுறும் என்றால் எப்படி? பஞ்சபூத மூலக்கூறுகளாலா? இல்லை, மூளை புற்று என்கின்ற அந்த புற்று நோயினால் ஆத்மாக்கள் எல்லாம் அழிவுறும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஆத்மாக்களை காப்பாற்றி சத்திய யுகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக ஐயா அவர்கள் இங்கு ஆன்ம விடுதலையை தந்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு இப்படி நூல்கள் ஒரு பக்கம், மருத்துவம் ஒரு பக்கம், ஆன்ம விடுதலை ஒரு பக்கம், இப்படி முப்பரிமாணத்திலே ஞானாலயம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நூல்கள் என்று எடுத்துக்கொண்டால் பலவேறு நூல்கள், முதலில் வெளிவந்தது அகத்தியரையா அவர்கள் எழுதிய
ஞானாலயத்தின் அமைப்பும் நோக்கமும். இந்த ஞானாலயத்திலே இருக்கிற அமைப்பினை படித்தாலே பலவேறு விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். ஒவ்வொரு கதவுக்கும் ஒவ்வொரு ஜன்னலுக்கும் ஒவ்வொரு சாளரத்திற்கும் என்ன அர்த்தம் என்று மிக அற்புதமாக ஐயா அவர்கள் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த ஞானாலயத்தின் கீழே துவாபர யுகத்தில் வன ஈசர் ஆலயம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. அந்த வன ஈசர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் வெளிவந்த முருகப்பெருமானார் அருளிய வாழ்வியல், த சயின்ஸ் அண்ட் பர்பஸ் ஆஃப் லைஃப் என்கின்ற ஆங்கில புத்தகம் முதன்முறையாக ஞானாலயத்திலிருந்து வெளியிடப்பட்டது. அன்றைக்கு வெளியீட்டு விழா இங்கு இதே கோவிலில் ஞானாலயத்தில் நடைபெற்ற போது ஐயா அவர்கள் சொன்னது போல பேரிடியும் பெரும் மழையும் பெய்தது. அப்போது அவர்கள் சொன்னார்கள், 1000 வருடங்களாக மூடப்பட்டிருக்கின்ற கதவுகள் அன்று திறக்கும். அதில் இருக்கிற வன ஈசன் முத்திரையர் பாளையத்தை ஒரு வலம் வந்து கோவிலையும் வலம் வந்து இந்த ஜோதியிலே இணைவார் என்று சொன்னார்கள். அந்த ஈசன் யாரால் செய்யப்பட்டது? போகரையாவால். பழனியிலே இருக்கிற முருகன் நவபாஷாண சிலை என்று சொல்லுகிறார்கள். இங்கு தச பாசானத்தால் அந்த லிங்கம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அகத்தியரையா சொல்லுவார், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அகழ்வாராய்ச்சி செய்து பாருங்கள், இன்னும் அந்த பிரகாரத்தில் ஜோதி ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. 100,000,000 சித்தர்கள் தவத்திலே இருக்கிறார்கள் என்று அந்த புத்தகம் எழுதப்பட்ட போதே அவர் சொல்லியிருந்தார். சமீபத்தில் முருகப்பெருமானார் தான் அந்த 1000 வருட நிகழ்வுகளை கோர்வையாக்கி எங்களுக்கு சொல்லி பல விஷயங்களை புரிய வைத்தார். அந்த 1000 வருடத்திய நிகழ்வுகளும் வெகு விரைவிலே புத்தகமாக வரும் என்றால் அதுவும் ஒன்றும் சொல்வதற்கே இல்லை, வார்த்தைகளே இல்லை. ஆக இந்த உலகம் எப்படி தோன்றியது, எப்படி மறையப்போகிறது, எல்லா விபரங்களும் இந்த விஞ்ஞான உலகத்திற்கு விஞ்ஞானிகளுக்கு வேண்டிய அத்தனை செய்திகளும் ஞானாலயத்திலிருந்து வெளியிடப்படுகின்ற ஒவ்வொரு புத்தகத்திலும் உயராற்றல்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது ஒரு தொடர்வான நிகழ்வுதான். முதலிலே ஞானாலயத்தின் அமைப்பும் அதன் நோக்கமும், இரண்டாவதாக பாரத்வாஜர் ஐயா அவர்கள் எழுதிய ஆகம வேதம், ரிக்வேதத்தின் அடிப்படையிலே சில விஷயங்களை எல்லாம் ஐயா அவர்கள் அழகாக நமக்கு நாமே எப்படி நாம் நமது வியாதிகளை சரி பண்ணி கொள்வது, ஆத்மாவை எப்படி நாம் பார்க்க முடியும், எந்தெந்த பயிற்சிகளின் மூலமாக நமது கர்ம வினைகளை நாம் நீக்கிக் கொள்ள முடியும் என்பது போன்ற பல அற்புதமான விஷயங்களை அந்த ஆகம வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து கலியுக காவியம், ஆத்மாவின் சுயசரிதை. ஒவ்வொரு ஆத்மாவினுடைய சுயசரிதையும் அதிலே இருக்கிறது. நண்பர்களே, ஆத்மா என்பது என்ன, அது எப்படி இன்றைக்கு அடைபட்டு கிடக்கின்றது, ஆத்மாவை சுற்றி எத்தனை திரைகள், எத்தனை எத்தனை திரைகள், அந்த திரைகளையெல்லாம் எப்படி விலக்குவது என்பது பற்றி உணவு பழக்க வழக்கத்திலிருந்து சூரிய வழிபாட்டிலிருந்து ஒன்றொன்றாக எடுத்து வைக்கின்றார் வால்மீகி ஐயா அவர்கள். அவர்கள் 130 அத்தியாயத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற செய்திகளை நாம் படித்தால் நிச்சயமாக நாம் ஆத்ம விடுதலைக்கு தயாராகி விடுவோம். அப்படி வருபவர்கள்தான் இன்றைக்கு வருகின்ற அனைத்து பக்தர்களும். புத்தகத்தை படித்து படித்து அதை நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வருகிறவர்கள்தான் அதிகம். அந்த புத்தகத்திலே வருகின்ற ஒரு சில அத்தியாயங்களுக்கு
அகத்தியர் ஐயா ஆத்மா உணர்த்திடும் அழகிய கவிதைகள் என்கின்ற சிறு நூலினை வெளியிட்டிருக்கிறார். அதிலே பார்த்தால் இன்றைக்கு காலையில் கூட நான் படித்தேன். ஒரு சில சின்ன சின்ன வியாதிகளுக்கு எல்லாம் பாட்டி வைத்தியம் கை வைத்தியம் என்று சொல்லுவார்களே, அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை, அப்படிப்பட்ட விவரங்களை, எந்த இலை சாப்பிட்டால் எப்படி என்ன என்பதை கவிதை நடையிலே மிக அழகாக கொடுத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் படிக்கும்போது எங்களுக்கு நேரமில்லையே, மீண்டும் ஒரு முறை எல்லாவற்றையும் திரும்பி படித்தால்தான் நமக்கே நினைவுக்கு வரும்போல் இருக்கிறது என்று தோன்றியது. அப்படி தோன்றியதின் விளைவுதான் இன்றைக்கு ஃபேஸ்புக், டெலகிராம் என்கின்ற அந்த ஆப்பில், ஃபேஸ்புக்கிலையும் எங்களது நூல்களிலேயே இருக்கின்ற மிக முக்கியமான செய்திகளை மட்டும் எங்களது பக்தர்களை கொண்டே, யார் அந்த நூலை படித்திருக்கிறார்களோ, உணர்தல் இருக்கின்றதோ, அந்த உணர்தலோடு யார் கொடுக்கின்ற அந்த தகவல் சிறப்பானதாக இருக்கின்றதோ, அதையெல்லாம் எடிட் செய்து ஒரு ஆத்மா இங்கு ஞானாலயத்திற்காக வெளியிட்டு கொண்டிருக்கிறது. அப்படி டெலகிராம் ஆப், இந்த மாதிரி பல்வேறு வகைகளிலே நாங்கள் தினமும் தினமும் எங்களை புதுப்பித்து கொண்டிருக்கின்றோம். அதன் பிறகு ஆறுமுகனார் வாழ்வியல் என்ற புத்தகத்தை கொடுத்தார். அதுதான் நான் சொன்னேன் ஆங்கிலத்தில் முதலில் வந்தது என்று. இந்த வாழ்வியலை பற்றி நிச்சயமாக ஒவ்வொரு தாய்மார்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வியல் புத்தகத்தை ஒவ்வொரு பள்ளியாக சென்று அங்கு இருக்கிற பொறுப்பாளர்களை சந்தித்து தர வேண்டும் என்கின்ற எண்ணம் ஞானாலயத்திற்கு உண்டு. ஏனென்றால் ஒரு குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும், எல்லாமே இன்னைக்கு பிராக்டிக்கலாக மெக்கானிக்கலாக ஆகிவிட்டது. தாய்மை என்பது தடம் மாறி போய்விட்டது. தாய்மையே என்னன்னு தெரிந்திக்க முடியலை. ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறார்கள். அதுதான் முருகர் ஐயா சொல்லுவார், வளர ஆரம்பித்து கருவிலே வந்ததிலிருந்து 9 வயது வரை அந்த தாயினுடைய நேரடி கண்காணிப்பு வேண்டும். அந்த குழந்தையானது அந்த 9 பருவம் அந்த அகவை வரையிலும் ஒரு தாயிடமிருந்தும் தந்தையிடமிருந்தும் என்ன கற்றுக்கொள்ளுகிறார்களோ அதை வைத்து, அதை பேஸ் பண்ணித்தான் தன்னுடைய மற்ற அந்த அகவைகளையும் தனது எதிர்காலத்தையும் அது நிர்மாணிக்கும் என்று சொல்லுகிறார். அதுதான் ஒரு குழந்தைக்கு 0 to 9 years என்பது மிக மிக முக்கியமான பருவம். பிறகு 10வது அகவையிலே எப்போ குழந்தை அடியெடுத்து வைக்கின்றதோ அப்போவே குழந்தை அப்பா அம்மா பேச்சு அவ்வளவா கேட்காது. ஏனென்றால் அதுக்கு அறிவு வளர ஆரம்பித்து விடும். அப்பா அம்மா ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்காங்க. இன்றைக்கி குழந்தைங்க சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று இருக்கக்கூடாது. அவர்களது எண்ணம், சொல், செயல் ஆகிய மூன்றும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். குழந்தை அனைத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கும். ஆகவே தாய்மார்கள் எப்படியெல்லாம் குழந்தைக்கு என்ன எல்லாம் சொல்லி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி வளர்க்கும் போதே ஐயா கூறுகிறார், அந்த தாயினுடைய சிரசிலே இருக்கிற அணுக்கள் பிரிபடும் என்று. அப்படிப்பட்ட ஏன் அணுக்கள் பிரிபடுகின்றது? அன்பே சிவம் என்று சொல்லுகிறோம் நாம். அன்பே சிவம் ஏன் சொல்லப்பட்டது? அந்த அன்பானது பெருகும்போது, அன்பானது மிகும்போது அந்த அணுக்கள் எல்லாம், அதனால தான் அன்பு, அன்பு வந்து அவ்வளவு முக்கியமாக, அடித்தளமே அன்பு. அன்பாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஐயா அவர்கள் ஒவ்வொரு அகவைக்கும் 10 வருடங்களாக சொல்லிட்டு வர்றார், விதைக்கும் பருவம், கன்று பருவம், வளர்ச்சியுற்ற அந்த விருட்ச பருவம், அதன் பிறகு காய்க்கும் பருவம்,
கனியும் பருவம் என்று லைனாக ஒரு 9 இதை சொல்லுவார் ஐயா. திரும்ப அந்த விதையை நாம் கொடுக்கின்ற பருவம் அப்படின்னு முடிப்பார். அதன் பிறகு ஐயா அவர்களே எங்களுக்கு கஷ்டத்தை தராம இந்த புத்தகம் வெளிவந்தால் என்னென்ன சந்தேகங்கள் வரும், என்ன சந்தேகங்களை மக்கள் கேட்பார்கள் என்று கேள்வி பதில் பகுதியை கூட முருகப்பெருமானார், இது நம்பும்படியாக இருக்கிறதா உங்களுக்கு? சித்தனுக்கெல்லாம் சித்தன், பெரும் சித்தன், அந்த முருகப்பெருமானாரே கேள்வியும் கொடுத்து பதிலையும் கொடுத்து பிறகு இந்த புத்தகத்தின் நோக்கம் என்ன என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மிகச்சிறிய புத்தகம், ஆனால் ஒவ்வொருவரும் படித்து அதன்படி நடந்து கொண்டால் மிக அற்புதமான ஒரு உலகத்தை நாம் வெகு சீக்கிரத்தில் படைத்துவிட முடியும். அதன் பிறகு நண்பர்களே, மூளை என்கின்ற புத்தகம், மூளை என்கின்ற புத்தகம் மட்டும் வெளிவந்துவிட்டால் உலகத்திலே இருக்கிற அத்துணை விஞ்ஞானிகளும் இங்கு ஞானாலயத்தில் குவிவார்கள். இது 1% கூட சந்தேகமே இல்லை. அந்த மூளை புத்தகம் கலி மொழியில், அதாவது ஆங்கிலத்தில் வெளிவருவதற்கு சற்று பொறுக்க சொல்லி ஐயா சொல்லியிருக்கிறார்கள். மூளை என்பது எந்த ஒரு விஞ்ஞானியினாலும் கண்டுபிடிக்க முடியாத மிகப்பெரிய விஷயங்களை, மிகப்பெரிய சுரபிகளை எல்லாம் ஐயா எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அப்படிப்பட்ட இப்போ ஸ்பேஸ் டைம் ஜியோமெட்ரி என்று சொல்லுவார்கள். இப்போ நம்ம மூளைக்குள்ள பிட்யூட்ரி கீழே, பீனியல் கிளாண்ட் மேலே, அந்த இரண்டுக்கும் நடுவில் கீழிருந்து மேலே ஒரு பாட்டினுடைய கொம்பு போல ஒன்று போகும். அதில் சுழல் சுழலாக ஸ்பைரலாக ஒரு இது போய் மேலே முடியும். அதற்குள்ள அந்த ஸ்பேஸ் டைம் ஜியோமெட்ரி என்பது எல்லாத்தையும் அவர் சொல்கிறார். 4 யுகங்களையும் அதற்குள் வைக்கிறார். 4 யுகங்கள் எது? கலியுகம், துவாபர யுகம், திரேதாயுகம், சத்தியயுகம். எங்களுக்கெல்லாம் ஆன்ம விடுதலை அப்படித்தான் அகத்தியரையாவால் தரப்பட்டது. சிரசுக்குள்ளே போய் முதல் 3 வட்டங்கள் கலியுக வட்டங்கள். அந்த முதல் 3 வட்டங்களிலே அணுக்களுக்குள் கருக்கள் புதையுண்டு கிடந்தன. ஒரு கரு கூட இல்லாமல் அந்த 3 வட்டத்திலிருந்தும் பாஸ் ஆகி துவாபர யுகத்திலே அதே மாதிரி 3 வட்டம், திரேதாவில் 3 வட்டம், சத்தியயுகத்தில் ஒரே வட்டம் ஆத்மா இருக்கின்ற இடம். இப்படி ஏன் கருக்கள் எல்லாம் கீழே வந்ததுன்னா, நம்முடைய ஆசைகளின் விளைவாக. ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஆசைப்படும் போது அந்த ஆத்மாவை விட்டு கீழே இறங்கி 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 வந்து அந்த படுபாதாளத்திலே வந்து அந்த கருக்கள் புதையுண்டு விட்டன. அந்த கருக்களை நாம் மேலே எழும்புவதற்கு கூட ஐயா அவர்கள் அந்த புத்தகத்திலே, கலியுக காவியத்திலே சொல்லுவார்கள், வாழை மா பலா என்கின்ற பழங்களை நிறைய சாப்பிடுங்கள். முதல் வட்டம் சரஸ்வதி, 2வது லக்ஷ்மி, 3வது ஆதிசக்தி என்று குறிப்பிடுவார். அந்த ஒவ்வொரு, நமக்கு செல்வம் வேண்டுமா, செல்வத்தை கேளுங்கள் நிச்சயமாக தருவார்கள். என்ன செய்ய சொல்லி இருக்கிறார்? அந்த 2வது வட்ட அந்த கருக்களிலே கவனத்தை வைத்து அதுக்கு கமாண்ட் கொடுக்க சொல்கிறார். எல்லாமே கமாண்ட் தான். எனக்கு இன்றைக்கு இந்த பணம் வேண்டும் என்று சொன்னால் அது என்ன செய்யும்? ஆத்மாவிடத்தில் சென்று செல்லும். ஆத்மா வந்து என்ன? ஸ்பேஸ் மாலிக்யூல் தானே, ஆகாயத்தினுடைய ஒரு மூலக்கூறு. அது வந்து எல்லாமே பிரபஞ்சத்தில் கொட்டி கிடக்கின்றது. எல்லா வளங்களும் பிரபஞ்சத்திலே கொட்டி இருக்கின்றன. அங்கிருந்து எடுத்துக்கொள்வதுதான் நமக்கு தெரியவில்லை. அங்கே இருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி யார் ஒருவருக்கு கலிவட்டத்தினுடைய 3 வட்ட கருக்களும் பிரிபட்டு மேலே சென்றதோ, அவர்கள் அன்பானவர்களாக, செல்வம் மிக்கவர்களாக, பண்பாளர்களாக,
சிறப்பான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள்தான் ஆன்ம விடுதலைக்கு தேர்வுற்றவர்கள் என்று அகத்தியரையா சொல்லிக்கிட்டு இருந்தார். எப்படின்னா, ஒரு கட்டிடத்தில் ரிப்பேர்ஸ் இருந்தால் ஒவ்வொரு ஃப்ளோரா எங்கெங்கே ரிப்பேரோ அங்கே செய்கிற மாதிரி. முருகப்பெருமானார் வந்தார், இதெல்லாம் ஒன்றும் சரியில்லை, நீங்கள் என்ன ரோடு தான் பைபாஸ் போடுவீங்க, நான் போடுறேன் பைபாஸ் என்று சொல்லி விழிகளுக்கு புலப்படாத அந்த உயர் ஆற்றல்களின் அந்த ஆற்றல்களை எல்லாம் வைத்து விழிகளுக்கே அவர் சிகிச்சை தந்தார். விழிகள், அந்த ரெட்டினாவுக்கு பின்புறம் இருக்கின்ற 6 லேயர்ஸ், அதுக்கப்புறம் ஆன்மாவை சுற்றி இருக்கின்ற திரை 7வது, அதைத்தான் வள்ளல் பெருமானார் அன்றைக்கு மிக அழகாக சொல்லி சென்றார். 7 திரைகள் நீக்கி நாம் தைப்பூசத்தன்று ஜோதி பார்க்கின்றோம். 7 திரைகளை நீக்கி ஜோதி பார்க்க அங்கே கூட்டம் அலை மோதுகின்றது. அந்த 7 திரைகள் என்னென்ன? நமக்குள்ளே இருக்கிற திரைகளை நாம் நீக்க வேண்டும் என்கின்ற அந்த விளக்கத்தையே மானுடர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. ஐயா ஏன் அங்கு சிற்சபை, பொற்சபை, ஞான சபை என்று வைத்தார்? சிற்சபை வலது கண் சூரியன் 8, பொற்சபை இடது கண் 2, ஊ, அது ஆ என்றால் இது ஊ, எங்கு சென்று சேர வேண்டும்? அக்னி கலையிலே, அதாவது அந்த ஞான சபையிலே நாம் சென்று சேர வேண்டும். உள்முக பயணம் நாம் துவக்க வேண்டும் என்பதைத்தான் ஐயா அன்று மறைமுகமாக குறிப்பிட்டார். இப்படி போனால்தான் நீ அந்த 7 திரை நீக்கினால்தான் அந்த ஞான ஜோதியை, உன் ஆத்ம ஜோதியை நீ பார்க்க முடியும் என்று அவர்கள் சொன்னார்கள். எத்தனையோ வாழ்ந்த மகான் அவர், சமீப காலத்திலே வாழ்ந்து எல்லாமே மக்களுக்கு தெரிவித்து எந்த மானுடனும் ஏற்றுக்கொள்வது போல இல்லை, நான் சென்று என் அப்பனோடு திரும்பி வருவேன் என்று அவர் சென்றார். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அந்த ஜோதி வடிவாகவே அவர்கள் சென்று ஈசனோடு கலந்தார்கள். அந்த ஜோதிக்கு இருக்கின்ற மகிமைகளை எல்லாம் விஞ்ஞானபூர்வமாக விளக்கலாம், மிக அற்புதமாக விளக்கலாம். அந்த ஐயா ராமலிங்கர் ஐயா அவர்களும் இங்கு இருக்கிறார்கள், மாணிக்க வாசகர் ஐயா இருக்கிறார்கள், எல்லாமே விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்படும். ஒன்றை சொல்லிவிட்டு பிறகு நான் தீட்சைக்கு வருகின்றேன். ஆன்ம விடுதலையின் போது இங்கு ஒளிப்பாலம் என்கின்ற ஒன்றை நாங்கள் வெகு சில பெண்மணிகளே சேர்ந்து அமைத்து இருக்கின்றோம். ஒளிப்பாலம் என்றால் சூரியனிலே இருந்து வருகின்ற கனிம வளங்கள் என்பவை பாதரசம், வெள்ளி, தாமிரம், தங்கம். இந்த சூரிய ஒளியிலே இருந்து வருகின்ற அந்த கனிம வளங்களானது எப்படி என்றால், மற்ற எலிமெண்ட்ஸோடு, மாலிக்யூல்ஸோடு சேர்ந்து பயணிக்கின்றது. அப்படி வருகின்ற அந்த ஒளி இலைகளை வைத்து எனக்கு 4 இலைகள், 4 இலைகள் எனக்கு இணையானவருக்கு என்னிடம் இருப்பதைப் போலவே 4 ஒரு பாகம், பிறகு மற்றவர்களுக்கு ஒவ்வொரு இலை, தாமிரம் ஒருவருக்கு என்றார், வெள்ளி ஒருவருக்கு, தங்கம் ஒருவருக்கு, பாதரசம் ஒருவருக்கு, இப்படி அனைவருடைய ஒளி கலவைகளையும் ஒன்றாக இணைத்து இழைத்து அந்த ஒளி இலைகளை உருவாக்கி அகத்திய பெருமானார் எங்களுக்கு சொல்லித்தர, பூமியினுடைய மையப்பகுதியிலிருந்து சூரியன் வரைக்கும் அந்த ஒளிப்பாலம் சென்றது. அந்த ஒளிப்பாலம் சென்ற பிறகுதான் அந்த விண்முகுடினை கடந்து, இங்கே இருந்தும் எந்த ஆற்றலும் விண்முகுடினை கடக்க முடியவில்லை. விண்முகுடு என்பது இந்த பூமியினுடைய புவியீர்ப்பு சக்தி இருக்கின்ற வரைக்கும், அந்த புவியீர்ப்பு சக்தி அதோடு முடிஞ்சிடும்,
விண்முகட்டுக்கு மேலே இருந்து அனைவரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்போ பூமிக்கு வருவதுன்னு. இங்கிருந்து செல்கின்றவர்களும் செல்ல முடியவில்லை. எப்போது ஒளிப்பாலம் இங்கு அமைக்கப்பட்டதோ அதன் வழியாக பாரத்வாஜர் ஐயா, அகத்தியர் ஐயா, அந்த ஏழு ரிஷிகளை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். பாரத்வாஜரை தொடர்ந்து அகத்தியர் ஐயா அவர்கள், விஸ்வாமித்திரர், வால்மீகி, வசிஷ்டர், கோளமர் செல்வர், துர்வாசர் அவரவர்களுடைய பத்தினிகளோடு இங்கு இறங்கி எங்களுக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்த அத்துணை மகரிஷிகளின் பாதார விந்தங்களை வணங்கி மகிழ்கின்றேன். இந்த ஞானாலயத்திலே அகத்தியர் ஐயா தான் தலைமை. அகத்தியர் ஐயாவை கேட்டால் முருகப்பெருமான் எனது ஆசான் என்று சொல்லுவார். முருகப்பெருமானார் சொல்லும்போது அகத்தியர் இல்லையெனில் எந்த ஒரு இதுவுமே நடைபெறாது. ஈசனுக்கு அடுத்தபடியாக அனைத்து சிவுகள் நிறைய வெளிப்படும் நஞ்சாற்றல் என்று சொல்லுவார்கள். அந்த நஞ்சாற்றலை தூர்வாருபவர்தான் துர்வாச மகரிஷிகள். தூர்வாருகின்ற பணி அவருடையது. இன்றைக்கும் அதைத்தான் செய்கிறார் அந்த ஆன்ம விடுதலையின் போது. இப்படியாக ஒளிப்பாலத்தின் வழியாக எல்லோரும் செல்கிறார்கள், வருகிறார்கள். ஒளிப்பாலம் என்பது ஞானாலயத்தில் மட்டுமே உண்டு. கண்களுக்கு தெரியுமா என்றால் சில பேருடைய கண்களுக்கு தெரிந்தும் இருக்கின்றது. ஒரு பாமர ஜனம் ஒருவர் ஆடுகள் மேய்த்து கொண்டிருப்பவர் இந்த முத்தரையர் பாளையத்தில் தான் இருக்கின்றார். அவர் வந்து அம்மா அவர்களிடத்தில் சொல்லுகிறார், என்னம்மா உங்கள் கோவிலிருந்து ஒரு ஒளியாக ஒரு பாதை நீண்டு செல்லுகிறதே, அது என்னம்மா அது, நான் பார்த்துட்டே தான் வர்றேன், இன்றைக்கி தான் கோவிலுக்குள்ளேயே வர்றேன்னு அவர் சொல்கிறார். அதே மாதிரி நானும் பார்த்தேன், கடந்த மாதம் பார்த்தேன். எதுவுமே கண்களுக்கு புலப்படவில்லை என்கின்ற வருத்தம் எனக்கு கிடையாது. ஆற்றல்களை உணர வேண்டும். ஆற்றல்கள் பரிமாற்றம்தான் இங்கு முக்கியம். அப்படியாக மருத்துவ குறிப்புகளையும் காலங்கிநாதர் ஐயா அவர்கள் சொல்லி சின்ன சின்ன வியாதிகளுக்கு அவர்கள் வந்து எழுதி வைத்து விடுவார்கள். நண்பர்களே, ஒரு புத்தகம் இருக்கிறது டிசீஸ் நோட்டுன்னு, அதில் எழுதி வைத்து விட்டு வந்தவர்கள் 24 நிமிடம் ஒரு நாழிகை நேரம் உட்கார்ந்துடணும். ஒரு நாழிகை நேரம் உட்கார்ந்துட்டா அவங்க ஸ்கேன் பண்ணிடுவாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்து ஒரு வார காலத்திற்குள் நாங்கள் கேட்போம் காலங்கிநாதர் ஐயா கிட்ட. கேட்டால் அவர்கள் அவர்களுடைய முற்பிறவி ஏன் இந்த மாதிரி வந்தது, எதுக்கு வந்தது, என்ன செய்யணும், என்ன சாப்பிடணும், என்ன பண்ணணும் ஃபிசிக்கலாக அப்படிங்கிறது உட்பட எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லிவிடுவார். அதுதான் ஸ்கேன். அந்த ஸ்கேன் மிஷின் எந்த விஞ்ஞானியினாலையும் கண்டுபிடிக்க முடியாது. எந்த ஸ்கேன் மிஷினில் உட்காந்தா உங்கள் பூர்வ ஜென்மா வருது, ஏன் இப்படி, என்ன இப்படி, உங்கள் மாமா மாமனார், உங்கள் மாமியார் இப்படியா, எல்லா கதையும் அதில் வரும். கூட பிறந்தவங்க ஏன் எதற்கு இப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்கிறார். இதெல்லாம் எந்த விஞ்ஞானத்தினாலும் சொல்ல முடியாத நிகழ்வுகள். இது ஏன் சொல்லப்படுது, எங்கே இருக்கிற அணுக்களுக்கு இது சாத்தியம் என்று கூட கலியுக காவியத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அந்த கலிவட்ட அணுக்களிலே 2வது வட்ட அணுக்கள் தான் நமது கற்பனைகள், கனவுகள், பல்வேறு விதமான நிகழ்வுகளுக்கெல்லாம் அந்த வட்டத்திலே இருக்கிற அணுக்கள் தான் காரணம் என்று சொல்லுகிறார். இப்போது நான் வந்து பிரபஞ்சத்தில் எல்லா ஆற்றல்களும் இருக்கின்றன அப்படின்னு சொன்னேன். எப்படி ஒளிப்பாலம் அமைக்கப்பட்டதுங்கிறத பற்றியும் நம்ம முதல்ல பேசணும். இப்போது அந்த கனிம வளங்களும் மூலக்கூறுகள் 3 இழைகள், இது ஒரு ட்ரையாங்கிளினுடைய 3 பாகமாக நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. கனிம வளங்கள்னா பாதரசம், வெள்ளி, தாமிரம், தங்கம். மூலக்கூறுகள் ஆகாய மூலக்கூறு, வெப்ப மூலக்கூறுகள், வாயு, நீர், நிலம்.
அப்படி ஒரு பக்கம். மூன்று இலைகள், காந்த ஆற்றல், வெப்ப ஆற்றல், நஞ்சாற்றல் இலை, அப்படி மூன்று. இப்போது சூரியனிலிருந்து அந்த கனிம வளங்கள் எல்லாம் அந்த மூலக்கூறுகளோடு சேர்ந்து கீழே இறங்கும். இறங்கும்போது சூரியனுடைய அந்த 60 நாழிகையிலும் 60 வகையான ஆற்றல்கள் சூரியனிடமிருந்து நமக்கு பிரிந்து கீழே வருகின்றது. இதை ஒவ்வொரு நாழிகைக்கும் ஒவ்வொரு மூலக்கூறோட சேர்ந்து வருகின்றது. ஒரு நேரத்தில் பார்த்தா நமக்கு காந்த ஆற்றலோடு இணைந்து வரும், இன்னொரு நேரத்தில் பார்த்தா வெப்ப ஆற்றல், அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா நஞ்சு. நஞ்சு இலையாகவும் காந்த இலையாகவும் வெப்ப இலையாகவும் மாறி மாறி வரும். இது எதற்காக நான் இங்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த காம்பினேஷனில் தாங்க எல்லாமே இருக்கிறது. எப்படி நம்ம உடம்புக்கு தேவையானதை நல்ல நல்ல உணவாக, நல்ல உணவு என்பது கூட இல்லை, ருசியான உணவாக நம்ம தேடி தேடி போய் வீட்டில் செய்ய முடியுதோ இல்லையோ, வெளியிலெல்லாம் போய் சாப்பிட்றோம். இன்றைக்கி நிறைய வந்து அதை பற்றிய ஒரு அறிவு வந்து நம்ம வந்து நல்ல உணவை சாப்பிடணும், அந்த காலத்தில் மக்கள் எப்படியெல்லாம் தானிய வகைகள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களோ அதையெல்லாம் கூட இன்றைக்கி சாப்பிட்றோம். சரி, இது எல்லாம் நம்ம உடம்புக்கு, நம்ம உயிருக்கு என்ன என்றால் அது சூரியனிலிருந்து வருகின்ற ஒளி இலைகள் தான். அந்த ஒளி இலைகளானது மூலக்கூறுகளோடு, நான் சொன்ன இல்லையா அந்த விண்முகடு, விண்முகட்டுக்கும் மேலே ஆகாய மூலக்கூறும் வெப்ப மூலக்கூறும் அங்கு இருக்கு. அது வழியாக ஆகாய மூலக்கூறிலிருந்து வெப்ப மூலக்கூறு, பிறகு விண்முகட்டில் வாயு, அதிலிருந்து கீழே இறங்கி வரும்போது நீர் மூலக்கூறோடு கலந்து நிலத்தோடு கலக்கும். இப்படி கலந்து வரும்போது ஒவ்வொரு துகள்களோடவும் பாதரசத்தோடு இணைந்தா ஒன்று காந்தம், அப்படி தாமிரத்தோடு சேர்ந்தால் வெப்ப இழை, அந்த வெப்ப இழையையும் தாண்டி வருவது நஞ்சிலை. இப்படி பல வகையான இலைகள் சேர்ந்து வருகின்றன. நமது முன்னோர்கள் ஒவ்வொரு செயலையும் தெரிந்து அறிந்துதான் செய்திருக்கிறார்கள். நமக்கு எந்த ஒரு ஆசையோ எந்த ஒரு விருப்பமோ நிறைவேற வேண்டும் எனில், அமாவாசை அன்னைக்கு நாம் பிரேயர் பண்ணினால் அது பௌர்ணமி அன்னைக்கு திரும்ப வரும் என்று சொல்லுவார்கள். ஐயாவும் சொல்லி இருக்கிறார். எப்படி கீழே நில மூலக்கூறு, அது நீர் மூலக்கூறுக்கு போய் மேலே வாயு மூலக்கூறு, பிறகு வெப்பம், அந்த ஆகாய மூலக்கூறு, அப்படி போகின்றது. அது போயிட்டு திரும்பி 15 நாட்கள் கழித்து திரும்பி வருகிறது. இதை ஜாமம் என்றும் எல்லா கணக்குகளும் ஐயா அதி அற்புதமாக சொல்லி இருக்கிறார்கள். இதை பற்றி பேசினால் இன்னைக்கு டைமே பத்தாது. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், காலம்பரவும் மாலையும் அந்தியிலும் சந்தியிலும் சூரிய வழிபாடு செய்ய வேண்டும். சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் நாங்கள் சொல்லுகின்ற முதல் பாடமே சூரிய வழிபாடு தான். சூரிய வழிபாடு சூரிய உதயாதி நாளிகையிலிருந்து ஒரு நாளிகைக்குள் செஞ்சால் ரொம்ப நல்லது. பல்வேறு விதமான பிரார்த்தனைகளுக்கு என்று பார்த்தால் பிரம்ம முகூர்த்தம், அது பலவிதமாக மாறுபடும். பிரார்த்தனைகளுக்கு பிரார்த்தனைகள், அது நேரம் மாறுபடும். சூரிய வழிபாடு செய்யும்போது நாம் கை நிறைய நீரை எடுத்து நிலத்திலே விடுகின்றோம். அந்த நிலத்திலே விடும்போது அந்த நீரானது நிலத்திலே கலந்து ஆவியாகி அந்த காற்றுக்கு போய் எல்லாம் அப்படியே வந்து மேலே போயிடுது. என்ன செய்கிறோம், நம்ம ஏதாவது ஒரு பிரார்த்தனையைத்தான் வைக்கிறோம். அப்படி மேலே போகுது, அது வந்து கீழையும் வரும்.
இப்படி தொடர்ந்து நம்ம வழிபாடு சூரிய வழிபாடு செய்து வந்தால் நமது உயிருக்கு ஆற்றலாக அது அமையும். உயிரில் இருக்கின்ற அந்த உயிருக்கு போய் சேராத கருக்கள் எல்லாம் கூட போய் சேர்ந்துடும். ஆகவே குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். கண்ணாடி போட்டவங்கெல்லாம் கண்ணாடியே போடாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் சொல்கிறாங்க, சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இங்கே வரும், சுற்றிலும் இருக்கிற குழந்தைங்க அவங்கெல்லாம் ரொம்ப அழகாக சூரிய நமஸ்காரம் செய்கிறார்கள். குழந்தைகளுக்கும் நாங்கள் கற்பிக்கின்றோம். அந்த வகையிலே இப்போது தீட்சை என்று எடுத்துக்கொண்டால் மாதத்திற்கு ஒரு ஆறுமுகனார் தீட்சையை ஞானாலயத்தில் தருகின்றோம். ஆறுமுகனாரே அவரே டிசைன் பண்ணினது. இது விழிகளுக்கு தரப்படுகின்ற சிகிச்சை, யாரும் யாரையும் தொடுவது கிடையாது, நீங்களே உங்களுக்கு செய்து கொள்ளுகின்ற தீட்சை. இது முக்கியமானது. எங்களுக்கு நெற்றி ஆக்னையில் கை வைப்பீங்களா, சகசிரத்தில் கை வைப்பீங்களா, இல்லை வந்து ஏதாவது சங்கு சக்கரம் ஏதாவது போடுவீங்களா அப்படியெல்லாம் கேட்குறாங்க. இந்த சங்கும் சக்கரமும் மூளையில் இருக்குன்னு ஐயா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். மூளையில் எந்த பகுதி சங்கு எந்த பகுதி சக்கரம் என்று அந்த புத்தகம் வந்தால் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுப்பீங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, எல்லாமே ப்ராக்டிக்கலாக நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது தான். வெப்பமூட்டுதல் குளிர்வித்தல் இந்த ஃபினாமினா தான், வேறு ஒன்றும் இல்லை. இது செய்யும்போது என்ன ஆகுது, உங்கள் ரெட்டினாக்கு பின்னாடி இருக்கிற அந்த மும்மலங்களும் களையப்படும். மாயா கர்மம் ஆணவம் இந்த மும்மலங்களும் களையப்படும். ஒரே நாளில் ஒரே தீட்சையில் ஃபுல்லாக உருகி அந்த லேயர்ஸ் வந்துருமா? இல்லை. அது அவரவர்களுடைய பயிற்சி முயற்சி, நீங்கள் எந்த அளவில் இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. யாரும் இங்கே வந்து புதுசாக வர்றவங்களே இல்லை ஞானாலயத்திற்கு. எத்தனையோ அமைப்புகள், எத்தனையோ குருமார்கள், எத்தனையோ பயிற்சிகள் முயற்சிகள் அனைத்தும் செய்து விட்டுத்தான் இங்கு வருகிறார்கள். இங்கு வருகிறவர்களுக்கு மிக மிக பிடிச்சு போயிட்டால் இங்கே கண்டினியூ பண்ணுறாங்க. புரிஞ்சிக்க முடியாதவங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியலைன்னு சொல்கிறாங்க. ஆகவே நாங்கள் சொல்கிறது எல்லாம் எதுவுமே தெரியலன்னு குறப்படுறவங்க இருக்காங்க. இப்போ தான் ஐயா அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆன்ம விடுதலை என்பது ஒரு முடிந்த முடிவு இல்லை. ஆன்ம விடுதலைக்கு பிறகும் பல விஷயங்கள் உண்டு. அதை பற்றி எல்லாம் அவர்களுக்கு ஒரு 3 மாதத்திற்கு ஒரு தடவையாவது ஒரு வகுப்பு எடுக்கணும் என்கின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் ஐயாவிடத்தில் வைத்திருக்கின்றோம். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னாதான் அவங்களால புரிஞ்சு வர முடியும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழல், செய்கின்ற பணிகள், நேரமின்மை, இவை எல்லாத்தையும் கருத்தில் வச்சுக்கிட்டு ஐயா கிட்ட நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆன்ம விடுதலை அடைந்தவர்கள் எல்லாமே இது எப்பேற்பட்ட நிகழ்வு அப்படிங்கிற அந்த புனித தன்மையை உணர வேண்டும். ஏதோ நம்ம ஆஃபீஸ் போனோம் வீட்டுக்கு வந்தோங்கிற மாதிரி ஒரு இயந்திர கதியிலே இயங்கி விட்டு போகிறது அல்ல ஆன்ம விடுதலை. தீட்சை எடுத்த பிறகு பல தீட்சைகளும் எடுக்கலாம். முக்கியமாக குறிப்பிட வேண்டுமென்றால் இந்த மாத இறுதியிலே 26ஆம் தேதி வியாழக்கிழமை ஆரம்பித்து 27, 28, 29, 30 5 நாட்களுக்கு தொடர்ந்து ஆறுமுக தீட்சையை இங்கு ஞானாலயத்தில் வழங்கப்பட இருக்கின்றோம். அது எப்போன்னா காலை 9 மணிக்கு ஆரம்பித்து 12 அல்லது 12:30 மணிக்குள் நிறைவு பெற்றுவிடும். 12:30 மணிக்குள்ள நிறைவு பெற்றுடும். அதன் பிறகு உணவு சாப்பிட்டுட்டு அவங்கவங்க கிளம்பலாம். புதிதாக வந்தவர்கள் அந்த தீட்சைக்கு என்று வந்தவர்கள் மட்டும் கிளம்பலாம். இங்கு தொடர் வகுப்புகளுக்கு என்று ஆன்ம விடுதலை அடைந்தவர்கள் வருவார்கள்.
அவர்களுக்கு தொடர்ச்சியாக வகுப்புகள் உண்டு. இந்த மாதிரி அடுத்த நாள் தீட்சைக்கு வரணுன்னாலும் இது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் உங்கள் பதிவு பண்ணிக்கொள்ளணும். ஆன்லைனில் பதிவு பண்ணிட்டால் எஸ்எம்எஸ் செய்தி உங்களுக்கு வரும், அதில் ஒரு நம்பர் வரும், அந்த நம்பரை வந்து இங்கே சொல்லிட்டீங்கன்னா போதும். அதனால் எங்களுக்கு பிற்பாடு உங்களோடு தொடர்பு கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் உங்களுடைய செல்ஃபோன் நம்பரை மட்டுமே கொடுக்கணும். அந்த மாதிரி எல்லாரும் இந்த தீட்சையிலே வந்து கலந்து கொள்ளுங்கள். இந்த பிரளய நோய் என்று சொன்னோம், பிரளய நோய்னால இந்த ஆன்மா அழிவுறும் என்று. நேற்றைக்கு ஒருவர் கேட்டார், எனக்கு அந்த மூளை புற்று இருக்கின்றது, நான் வந்து தீட்சை எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டிருந்தார் அந்த அன்பர். முருகப்பெருமானார் சொன்னார், நிச்சயமாக அவர் வந்து தீட்சை எடுத்து. உலகம் தழைக்க ஓர் நெறி, அதுவே சன்மார்க்கம் எனும் தயா நெறி.